ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் என்னோட என்ட்ரிவே டெக்கரேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹோப் எல்லோருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் என நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட என்ட்ரிவே இது டெக்கரேட் பண்ணலாம். என்ட்ரிவேக்கு அந்த ஹேங்கிங் இது இல்லை, இருக்குது இல்லை, அந்த ஃப்ளவர்ஸு அது ரிமூவ் பண்ணுவேன். இது பார்க்கலாம், இது ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஹேங்கிங் பிளான்ட் ஏதாவது பண்ணலாம் போடலாமான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஜஸ்ட்டு ஸ்மால் அந்த சேம் பார்க்கலாம் என்ன போடலாமான்ட்டு. புத்தா ஃப்ரேமு ஆல்ரெடி ரிமூவ்டு கிறிஸ்மஸுக்காக. இப்போ கிறிஸ்மஸ் எல்லா இதுகளும் ரிமூவ் பண்ணினவொடனே இப்போ எல்லாம் எம்டியாக இருக்குது. பார்க்கலாம், சும்மா லைட்டாக ஏதாவது ஒரு டெக்கரேட் பண்ணலாம் என்ட்ரிவேயும். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு என்ட்ரிவே டேபிளை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். பிள்ளைகளோட ரூமில் இருந்துச்சுது. ஸோ அதைத்தான் நான் கொண்டாந்து இந்த மிரருக்கு மேலே நான் போட இருக்கிறேன். இந்த பிங்க் தீமில் எடுத்தவொடனே எனக்கு இந்த ஃப்ரேமும் நல்ல வேர்டிங்ஸோடு இருக்கிறவண்ணே இந்த ஃப்ரேம் ஓகே கரெக்டாக இருக்குமெண்டுட்டு இந்த ஃப்ரேம் எடுத்து மிரருக்கு மேலே போட இருக்கிறேன். இந்த ஃப்ரேம் நான் ஹாலில் ஃபிஷ் டேங்குக்கு மேலே போட்டிருந்தேன் நான், அந்த ஒரு சைட் வாலில். ஸோ அந்த வாலில் இப்போ வேறொரு ஃப்ரேம் மாட்டினவண்ணே இதை இங்கே இந்த புத்தா இருந்த இந்த சுவிட்ச் போர்டு இதில் கொண்டு போடலாமன்ட்டு இந்த இதை ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரே பிளேஸில் பார்த்து பார்த்து போர் அடிச்சிடும், அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிளேஸில் ஃப்ரேம் பண்ணிக்கலாமன்ட்டு இந்த ஃப்ரேம் எடுத்து இதில் போடுறேன். ரெட் ஃப்ளவரில் கிறிஸ்மஸுக்கு போட்டது ரெட்டில். ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிங்க் கலரில் பிங்க் ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் இது போடலாமான்னு இருக்கிறேன். ஸோ அதான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்குதோ அதை வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கண்டு புதுசாக நான் எதுவுமே வேண்டல. என்னகிட்ட என்ன கையில் இருக்குதோ அதை வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஏதாவது வேறு ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் இல்லாட்டிக்கு ஜஸ்ட்டு பிளெயின் ஆகிட்டு இது மாதிரி ஏதாவது விடலாம். இல்லை நீங்கள் விடா இந்த மாதிரி ஹேங் பண்ணணும் வேண்டி இல்லை, என்கிட்ட இருந்த வேணால் அதை நான் அது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ இதைத்தான் நான் இப்போ அதுக்குள்ளே போட போகிறேன். ஓகே, இப்போ நான் என்னோடய ஷூ கேபினெட்டை கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாமேன்ட்டு லைட்டாக ஒரு டச்சப் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் முதல்ல என்ன இந்த மாதிரி ஒரு வூடன் ட்ரே, அதாவது வூடன் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று எடுத்து அதுக்கு மேலே இந்த ஐக்கியா ஃப்ளவர் பிளான்டரையும் வச்சு அது உள்ள ஒரு ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் அந்த ஒரு வாசையும் அது உள்ள வச்சேன். இந்த மாதிரி ஒரு பாட்டில் மட் பாட்டில்
இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளான்ட், இது பிளான்ட் போட்டு இது உள்ள போட்டு அதில் வைக்க போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிளான்ட் இல்லாட்டிக்கு ஜஸ்ட் நார்மலாகிட்டு இது மாதிரியும் வைக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். என்னட்ட இந்த பிங்க் கலரில் பிளான்டர் இருந்தவன்னா இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை பிளேன் ஆகிட்டு விடக்கூட, இந்த மாதிரி பிளேன் ஆகிட்டு வைக்கக்கூட ரொம்ப பார்க்க அழகாக தான் இருக்கும். இந்த டோல் என்னோட டேபிளில் இருந்துச்சு, ஸோ அதன் அதை நான் இப்போ இங்கே யூஸ் பண்ணுறேன். வாட்டர் பாட்டில் தான் இருக்கும், ஆனால் இந்த வாட்டர் பாட்டில் உள்ளே கரை பிடிச்சிட்டுது, அதனால் இதை ஒரு வாசாக யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கூட கொஞ்சம் பிங்க் கலர் தீம் என்னவென்னா, இது கூட அந்த வாசில் போடுறதுக்கு இந்த மாதிரி பிளான்ட் எடுத்துருக்குறேன். ஸோ எடுத்துட்டு இந்த சின்ன க்ரீனரியை அதில் அது கூட சேர்த்து ஆட் பண்ணலாம் வேண்டியிருக்கிறேன். இது உள்ளே போடலாம் வந்து. ரொம்ப நாளாக இந்த கிளாக்கு துடைக்கல, அதையும் துடைச்சிருவோம் இதே சாட்டா. ஓகே, இந்த பிளான்ட்டை எடுத்துடுறேன், இதுக்கு பதிலாக வேற ஒரு க்ரீனரியை போட போகிறேன். இந்த பேர்ட் கத்துறது எனக்கு அமெண்டா பிறந்தப்போ அப்பா எனக்கு வேண்டி கொடுத்தது. அமெண்டாக்கு கொஞ்சம் வளர்கிறப்போ கொஞ்சம் விளையாட்டு காட்டுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம்ண்டு. ஸோ இவ்வளோ நாளும் நான் அந்த டைமில் நான் அவளுக்கு போட்டப்போ அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பேர்ட் கத்துறப்போ அவள் ரொம்ப ஸ்மைல் பண்ணுவாள். அதுக்கப்புறம் நான் அதை கலட்டி உள்ளே எடுத்து வச்சிட்டேன், பத்திரமாக வச்சனால். ஸோ இப்போ அது ஓகே, இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு அதை நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் போகன்விலா பிளான்ட்டு நான் பெட்ரூமில் வச்சுருப்பேன், அதுதான் இப்போ கொண்டு என்னோடய என்ட்ரி வேயில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கூட்ட போகிறேன், கொஞ்சமாக கூட்ட போகிறேன். என்ன கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்குமென்னு தோணுது, அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த பொட்டிப்பில் வச்சுட்டு, ஏதாவது பேக்ஸோ இல்லை எதையாவது பொட்டிப்பில் வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் கூட்டி கொடுக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஹைட் கூட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளான்டர் உள்ள நான் கொஞ்சம் பேக்ஸுகள் மட்டும் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஹைட்டை கூட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த க்ரீன் மெட்டு இருக்குது இல்லை, அதை எடுத்து அது கொஞ்சம் சுற்றி விட்டேனான். ஸோ பார்க்க அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது கிராஸ் மாதிரி இருக்கும். பிளான்ட் அந்த போன் விலா பிளான்ட்டு வச்சுனா ஆர்டிஃபிஷியல் போன் விலா பிளான்ட், ஸோ அதுலேயும் ஒரு பிங்க் கலர் ஹேங்கிங் பிங்க் கலர் ஹேங்கிங் ஃப்ளவர் அதுலேயும் தொங்க கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கச்ச கச்சான்னு ஏதோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கிறேன். மாதிரியே நான் மாட்டி விட்டுட்டேன் இந்த சைடில் மீன் க்ரீனரியும். அதில் இந்த கேண்டில் ஹோல்டர் கேஜ் தான், அந்த கீழ் பட்டை நான் கலட்டிட்டு ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் நான் தொங்க விட்டுருந்தேனால் ஸோ அதை திரும்ப மறுபடியும் மாட்டி விட்டேனால் அந்த ஒரு கேண்டில் ஹோல்டரோடு சேர்த்து ஒரு பேர்டு ஒன்று வரும் அது இல்லை அந்த கீழ் பாட்டு.
அதை மாட்டி விட்டுட்டு நார்மல் ஆகிட்டு இப்போ ஹேங் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்க ஓகேயாக இருக்குது.